சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டார். பின்னர் அவர் தெலுங்கில் 9 திரைப்படங்கள், கன்னடத்தில் 1, மலையாளத்தில் 2, ஹிந்தியில் 2 திரைப்படங்கள் என 300-க்கும் மேற்பட்ட இந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார். பிறப்பு அக்டோபர் 1, 1927. பிறந்த இடம் விழுப்புரம், தமிழ்நாடு, இந்தியா. இறப்பு ஜூலை 21, 2001. சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் அக்டோபர் 1, 1927 பிறந்தார். இவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன். எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க, ஆரம்ப கால வாழ்க்கை. சிவாஜி கணேசன் அவர்கள் தனது இளம் வயதிலேயே நாடகங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலும் அதில் பங்கேற்பதில் ஆர்வம் இருந்ததாலும் தனது கனவினை நிறைவேற்ற 9 வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தார். பின்னர் அவரது சொந்த அம்மாவாக நாடகக் குழுவில் இடம்பெற உதவி செய்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மனமுடித்தார். அவர்களுக்கு ராம்குமார், பிரபு என்ற மகன்களும், சாந்தி, தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர். சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார் நக்கிரரே, எமது நாட்டின் எங்கு குற்றம் கண்டி சொற்றுவையிலா அல்லது பொறுச்சுவையிலா? திரையுலக வாழ்க்கை. திரையுலகுக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார். இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார். அவர் அவரை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். இந்நிகழ்ச்சியே அவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைக்க செய்தது. தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் 300-க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவர் 2 இந்தி திரைப்படங்கள், 9 தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் 1 மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார். அவருக்கு தெளிவான உணர்ச்சிபூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களால் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களுள் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ராஜராஜ சோழன் மற்றும் கப்பலோட்டை தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்றாகும். மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சிபூர்வமான நடிப்பை காணலாம். கந்தன், கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை. புதிய காவியம் தொடங்கிவிட்டது, அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். இனி என்றுமே நீங்கள் நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் சுதந்திர கோட்டையிலே தாயின் மணிக்கொடி பட்டொளி வீசி பறக்கும் வரை உமக்கு நிம்மதி இல்லை, எமக்கும் ஓய்வில்லை, இதெல்லாம் உமக்கு புரிய போவதுமில்லை. அரசியல் வாழ்க்கை. அரசியலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் 1955 வரை திராவிட இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1961 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். 1982 நாடாளுமன்றத்தின் மேலவை உறுப்பினரானார். பின்னர் கட்சியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 1987 கட்சியை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். பெரும் நடிகராக இருந்தாலும் அவருக்கு அரசியலில் எம்ஜி ராமச்சந்திரன் போல செல்வாக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தனது இறுதி காலத்தில் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தார். இது ஒரு சீராட்டம், என்னையும் தாலாட்டம், மகளும் விருதுகள். 1960 ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது. 1966 பத்மஸ்ரீ விருது, 1984 பத்மபூஷன் விருது, 1995 செவாலிய விருது, 1997 தாதா சாஹேப் பால்கே விருது. 1962 சிறப்பு விருந்தினராக அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒருநாள் நகர தந்தை என கௌரவிக்கப்பட்டார். இறப்பு. தென்னிந்திய திரைப்படத்துறையில் சிறந்த நடிகராக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூலை 21, 2001 தனது 74வது வயதில் மரணம் அடைந்தார். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததடா கர்ணா இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்.